ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு எப்போ கால்ஃபார் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சூன், அதாவது அக்டோபர் எண்டில் எம்சிசி வந்து அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ், நான் உங்கள் செந்தில்நாதன். ஸோ நீட் யூஜி 2020 கவுன்சிலிங்க்கான அப்டேட் இப்போ நம்ம பார்க்குறோம். எம்சிசி வந்து கவுன்சிலிங் டீட்டெயில்ஸை சீக்கிரமே MCC.NIC.IN வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க, கிட்டத்தட்ட அக்டோபர் எண்டில். அதாவது இன்னொரு 5-6 நாளில் உங்களுக்கு வந்துடும். 5-6 நாள் கிடையாது, நாளைக்கு வரலாம், நாளன்னைக்கு வரலாம், எனி டே. அக்டோபர் எண்டில் நமக்கு வந்து எம்சிசி கவுன்சிலிங்க்கான எல்லா டீட்டெயில்ஸையும் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ அக்டோபர் எண்டு, அதனால் நீங்கள் அந்த வெப்சைட்டை வந்து டெய்லி காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எனிவே 10 டேஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் இருக்கும். ஸோ டெய்லி காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு எப்போ வந்து அவங்க அஃபிஷியலாக கவுன்சிலிங் டீட்டெயில்ஸை அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். 235 மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்க போகிறாங்க. எம்சிசி தான் அந்த 235 மெடிக்கல் காலேஜஸ்க்கான கவுன்சிலிங்லையும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதில் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்துடும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் வரும், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எய்ம்ஸ், ஜிப்மர், AFMC இதெல்லாம் வந்துடும். அண்ட் 15% ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கு தான் கவுன்சிலிங் எம்சிசி நடத்த போகிறாங்க. ஸோ ESIC அப்படிங்கிற காலேஜஸில் 317 MBBS சீட்ஸ் வந்து ஐபி கோட்டா, ஐபி வார்டு கோட்டான்னு கொடுத்துட்டு இருந்தாங்க, அது இனிமே ஆல் இண்டியா கோட்டாவில் வந்துடும். ஐபி வார்டு கோட்டாவை அபாலிஷ் பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்துருச்சு. அண்ட் 22 BDS காலேஜஸில் இருக்கக்கூடிய 22 BDS சீட்ஸும் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்துருச்சு. தேர் இஸ் நோ மோர் ESIC ஐபி வார்டு கோட்டா, ஓகேங்களா? அது எல்லாமே ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்துடும். ஸோ அதில் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்துருச்சுனாலே நம்ம வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் வந்துடும், அண்ட் தென் OC கோட்டா இருக்கும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட், 15% ஆஃப் த சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன் ஆல் ஸ்டேட்ஸ், அதை வந்து நம்ம எம்சிசி தான் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதில் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 மட்டும்தான், 2 ரவுண்ட் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. மாப் அப் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு. செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் மீதி இருக்க சீட்ஸை வந்து அவங்க அந்தந்த ஸ்டேட்டுக்கே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ESIC காலேஜஸ், இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லையும் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் AFMC, எய்ம்ஸ், ஜிப்மர் இதெல்லாம் வந்துடும். இந்த 3 டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, மாப் அப் ரவுண்ட் வரைக்கும் எம்சிசிஏ எல்லா கவுன்சிலிங்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 2 ரவுண்டு மட்டும்தான் எம்சிசி 15% சீட்ஸுக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. மாப் அப் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணாமல் மீதி இருக்க சீட்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதே சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ESIC காலேஜஸ்க்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, மாப் அப் ரவுண்டுன்னு எல்லாமே எம்சிசி தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எம்சிசிங்கிறது மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, ஓகேங்களா? அண்ட் தென் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு, அதாவது இன் ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அன்ரிசர்வ்க்கு 1000 ரூபியும், ரிசர்வ்டு ஓபிசி எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு 500 ரூபியும் பே பண்ணணும். இது வந்து நான் ரீஃபண்டபிள். அதே டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 5000 ரூபி நீங்கள் பே பண்ணணும். அப்ளை பண்ணும்போதே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டா 15%, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் பே பண்ணுறீங்களா, டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் சேர்த்து பே பண்ணுறீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் ஃபீ பே பண்ணுறீங்க, அன்ரிசர்வ்னால் 6000 ரூபா வந்துடும். அதே ரிசர்வ் கேட்டகரினா 5500 ரூபா வந்துடும். டீம்டு யூனிவர்சிட்டிக்கு கேட்டகரி கிடையாது, எல்லா கேட்டகரிக்குமே 5000 ரூபா தான். அதே மாதிரி டியூஷன் ஃபீஸும் நம்ம பிகினிங்லேயே பே பண்ணணும் கவுன்சிலிங்கில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போதே. ஸோ 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து அன்ரிசர்வ்டாக இருக்கவங்களுக்கு 10000 ரூபியும், ஓபிசி எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் 5000 ரூபியும் பே பண்ணணும். அதே டீம்டு யூனிவர்சிட்டிக்கு 2 lakh rupees ஃபார் ஆல் கேட்டகரிஸ் பே பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்டபிள். நீங்கள் சீட் கிடச்சி போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த நம்ம காலேஜ் ஃபீஸில், யூனிவர்சிட்டி ஃபீஸில் இதை கழிச்சுக்குவாங்க ஃபஸ்ட் இயர் ஃபீஸில். நீங்கள் ஜாயின் பண்ணல, உங்களுக்கு சீட் அலாட் ஆகலைன்னா இந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். டியூஷன் ஃபீஸ் மட்டும் நமக்கு காலேஜ் அலாட் ஆகலைன்னா ரிட்டர்ன் ஆகிடும். காலேஜ் அலாட் ஆனுச்சுன்னா அந்த டியூஷன் ஃபீஸை வந்து நீங்கள் ஃபர்தராக கட்ட வேண்டிய ஃபீஸ்லேருந்து ரெடியூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆர் த இன்ஃபர்மேஷன். நீட் யூஜி 2020 கவுன்சிலிங் வந்து சீக்கிரமே எல்லாருமே இப்போ வந்து கால்ஃபார் பண்ணிடுவாங்க. சென்டாக் கால்ஃபார் பண்ணிட்டாங்க, கர்நாடகா சூன் கால்ஃபார் பண்ண போகிறாங்க, தமிழ்நாடும் சூன் கால்ஃபார் பண்ணிடுவாங்க, எம்சிசியும் அக்டோபர் எண்டில் கால்ஃபார் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம சேனலில் கனெக்டடாக இருங்க. நம்ம எல்லா அஃபிஷியல் அப்டேட்டும் நம்ம சேனலில் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.